மகரராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சந்தோஷமும் சில சில தடங்கல்களும் கலந்தன. நிறைய விஷயங்களில் லாப நஷ்டம் சரிசமமாக இருந்துருக்கும், வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நேரங்களில் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிற வாக்கு சற்று கவனம் என்பது தேவை. திடீர் பிரயாண தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியதான் இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை மனசில் நினைச்சுட்டு இருக்கிற அதெல்லாம் மறந்துருங்க. மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப நல்ல யோகங்கள்லாம் வரும், நிறைய நல்ல செய்திகள் வரும். தெய்வீக பக்தி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம், சிவசிவாய சிவசிவாய சிவசிவா, முருகா முருகா முருகா, தெய்வ நாமம். இப்படி தெய்வ நாமத்தை சொல்ல சொல்ல மன துக்கங்கள் போகுமா? துக்கங்கள் போகக்கூடிய நல்ல நாள். தெய்வாம்சம் தெய்வானுகிரகம் கூடி வரும், சொத்து ரீதியான பிரச்சனைகள் தீரும், கூட்டு தொழில் முன்னேற்றத்தை தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி சாஸ்தா வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.